வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது. மாணவர்களுக்கு நிச்சயமாக கவலை தரக்கூடிய அறிவிப்பு இது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம காலேஜில் படிக்கும்போது பல்கலைக்கழகத்தோட நிர்வாக ரீதியாக நிறையா விஷயங்களுக்காக அப்ளிகேஷன்ஸ் போடுவோம், நிறையா விஷயங்கள் அங்கேருந்து நம்ம வாங்குவோம். அந்த மாதிரி நிர்வாக ரீதியாக அண்ணா பல்கலைக்கழகம் நமக்கு தரக்கூடிய 16 சேவைகளுக்கு ஜிஎஸ்டி வரி போட்டிருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 18% ஜிஎஸ்டி வரி போட்டிருக்கிறாங்க. இதன் மூலிமா நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் கேட்டு அப்ளை பண்ணாலும் சரி, அல்லது உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து தொலைஞ்சு போயிருந்து தான் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணாலும் சரி, எந்த தேதியில் பட்டம் பெற்றீங்க அப்படின்னு நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருந்தாலும் சரி, இது மாதிரியான ஒரு 16 விதமான சேவைகளுக்கு உங்களுக்கு 18% ஜிஎஸ்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 18% ஜிஎஸ்டி கட்டினா மட்டும்தான் இனி அந்த நிர்வாக ரீதியான சேவைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக மிக வருத்தத்திற்குரிய செய்தி தான், கவலைக்குரிய செய்தி தான். மாணவர்களுடைய கல்விக்கு இவ்வளவு ஜிஎஸ்டி விதிக்கப்பட வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்குது. இந்த ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது மட்டும் இல்லை, கொஞ்சம் இதே சந்தர்ப்பத்தில் தான் இன்னொரு தகவலையும், அது மகிழ்ச்சியான தகவலாக தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. என்ன அப்படிங்கிறது போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரீவேல்யூஷனுக்கு வந்து உங்களுக்கு 700 ரூபாயிலிருந்து ஃபீஸை குறைக்கிறதுக்கு ஒரு கமிட்டின்னு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மகிழ்ச்சியான செய்தியோட சுவடு மறையிறதுக்கு முன்னாலேயே இந்த 18% ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து நம்மளை பாடப்படுத்தி எடுக்குது. என்ன பண்ணுறது நண்பர்களே, இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.